வணக்கம். நான் உங்கள் தலா அண்ணன். பொதுவாகவே கல்வியை பொறுத்தளவில் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கல்வியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பள்ளி கல்விக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி அப்படின்னா வந்து படிப்பு அப்படின்னா இருந்து காலேஜில் போய் படித்தா மட்டும்தான் அந்த படிப்பு வந்து செல்லும், மற்ற சர்டிஃபிகேட் செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எல்லார் மனாலையும் இருக்குது. அப்படிப்பட்டவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னால் நேரடி கல்லூரிக்கு தினசரி போக முடியாதவங்க சூஸ் பண்ணுற ஒரே சாய்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். இந்த தொலைதூர கல்வியில் படிக்க நிறைய மாணவர்கள் வந்து அவங்களால வந்து கல்லூரிக்கு போக முடியாது, குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போகணும், அதே நேரத்தில் தன்னுடைய தகுதியை உயர்த்துறதுக்காக ஏதாவது கல்வி படிக்கணும், டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சூஸ் பண்ணுறாங்க. இது தமிழகம் முழுக்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது ஓகே ஆகும். இதுவே சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸாமுக்கோ இல்லைனா வந்து வேறு எதுக்குனாலுமே அவங்க வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தான சர்டிஃபிகேட்டாகவும் இருக்கணும், ரெகுலருக்கு ஈக்குவலாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் அவங்க எங்கே இருக்காங்களோ, அவங்க உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு வேலியபுளாக இருக்கணும். அதேமாதிரி இருந்த இடத்துலேருந்தே அவங்க படிக்கணும், வேறு எங்கேயுமே அவங்க எக்ஸாமுக்கோ இல்லை அசைன்மெண்ட்டுக்கோ செமினாருக்கோ எதுக்குமே அவங்க எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருக்கீங்களா? அப்படி இருந்தால் உங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் கண்டிப்பாக எந்த மாதிரியான ஒரு படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரோக்ராம். இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் வந்து இப்போ வந்து முறையான அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க. இந்த முறையான அங்கீகாரம் படி மாணவ மாணவிகள் வந்து எப்படி ரெகுலர் கல்லூரியில் போய் படிப்பாங்களோ அதே போன்று சான்றிதழும் ஆன்லைன் ப்ரோக்ராமில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய சான்றிதழ்களும் வந்து அதுக்கு இணையான சான்றிதழ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே நான் வந்து டிகிரி படிக்கணும், அந்த சர்டிஃபிகேட் வந்து எனக்கு வந்து இணையானதாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மாணவ மாணவிகள், எனக்கு வந்து பணம் வந்து ஒரு பொருட்டு அல்ல, ஃபீஸ் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து நான் படிக்கக்கூடியது சிறந்த ஒரு கல்லூரியில் படிக்கணும், சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கணும் நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஆன்லைன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஆன்லைன் ப்ரோக்ராம் வந்து நம்ம முதல்ல பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எம்பிஏ கோர்சஸ். இந்த எம்பிஏ கோர்ஸில் உள்ள டீட்டெயிலை ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன எம்பிஏ இருக்குது, அந்த எம்பிஏவோட ஃபீஸ் என்ன, அதோடய எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம். அழகப்பா யூனிவர்சிட்டியில் எம்பிஏவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எம்பிஏ இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏவில் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்ஆர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிஏவில் வந்து லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் டூரிசம், எம்பிஏல டூரிசம் இருக்குது. இத்தனை எம்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து ஆன்லைன் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இதோட ஸ்கோப் என்ன, இருந்த இடத்துலேருந்தே மாணவர்கள் தரமான ஒரு கல்வியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தினசரி ஆன்லைனில் கிளாஸ் இருக்கும், அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் ஆன்லைனில் தான் அட்டண்டன்ஸ் போடுவாங்க, இது எல்லாமே தினசரி செமினார் கிளாஸ் மாதிரி அவங்க ஆன்லைனில் அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சரி, மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஏ அப்படின்னா 4 செமஸ்டர் வரும், மொதல் செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேப்பர், என்னென்ன பேப்பர்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி இரண்டாவது செமஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடு, பிஸ்னஸ் என்வரன்மெண்ட், பிஸ்னஸ் லாஸ், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எம்பிஏல எந்த எம்பிஏ வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் வந்து முதல் வருடம் படிக்கக்கூடிய முதல் செமஸ்டர் ரெண்டாவது செமஸ்டர் ரெண்டு பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஏல எந்த ஸ்பெஷலைசேஷன் எடுத்தாலும் உங்களுக்கான பேப்பர் காமனாக தான் இருக்கும். முதல் வருடம் பொதுவான பேப்பர் தான் நீங்கள் எல்லாருமே படிப்பீங்க, அந்த பொதுவான சப்ஜெக்ட் தான் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் ஹெச்ஆராக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங்காக இருந்தாலும் சரி, டூரிசம் இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இயர் பேப்பர் காமனாக இருக்கும். தேர்ட் செமஸ்டரில் தான் உங்களுக்கான ஆப்ஷன் பேப்பரே மாறும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், அது போக மீதி இருக்க 3 பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். கடைசி செமஸ்டரில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும். இப்போ ஹெச்ஆருக்கு பாருங்கள், தேர்ட் செமஸ்டருக்கும் ஃபோர்த் செமஸ்டருக்கும் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய 3 பேப்பர், ஆல்ரெடி 2 பேப்பர் காமன் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க, அது போக நீங்கள் 2 பேப்பர் வந்து பாருங்கள், 3 பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய பேப்பர். இப்போ இது வந்து ஹெச்ஆருக்கான பேப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர் பேப்பரை தொடர்ந்து வந்து ஃபைனான்ஷியல் இருக்குது, மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங், இந்த மார்க்கெட்டிங்கில் பாருங்கள் 3 பேப்பர் வந்து இது செகண்ட் தேர்ட் செம்மும் ஃபோர்த்து செம்முக்குள்ள மார்க்கெட்டிங் பேப்பர்ஸ். சரிங்க, இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க, பேப்பரெல்லாம் ஓகே சார், ஃபீஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரியான ஃபீஸும், வெளிநாட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரியான ஃபீஸும். நீங்கள் இந்திய பிரஜையாக இருந்தால் உங்களுக்கு இந்தியாவுடைய ஃபீஸ் தான், ஆனால் வந்து வெளிநாட்டில் உள்ள பிரஜையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு உள்ள ஃபீஸ் இருக்கும். இந்தியாவுடைய ஃபீஸ்னால் ஒரு வருடத்துக்கு தான் இங்கே ஃபீஸை தவிர ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸு கிடையாது, பயந்துட வேண்டாம். ஒரு வருடத்திற்கு நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 செமஸ்டருக்கும் சேர்த்து நீங்கள் கட்டுவீங்க அந்த ஃபீஸை, ஒரு வருஷ ஃபீஸு. இந்த ஒரு வருஷ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் 40,300 ரூபா,
இந்த 300 அட்மிஷன் ஃபீஸு 40,300. அப்போ ரெண்டாம் வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 40,000. அப்போ மொத்த ஃபீஸ் எவ்வளோன்னு பாருங்கள், மொத்தம் 80,300 நமக்கு. இதுவே அதர் வேறு கண்ட்ரியில் உள்ள ஸ்டூடெண்ட் அப்படின்னா மொதல் வருஷத்துக்கு 50,300, ரெண்டாம் வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000, அவங்களுக்கு 100,300, நமக்கு 80,300. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போக எனக்கு வேறு என்னெல்லாம் சார் எக்ஸ்பென்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை ஆன்லைன் ப்ரோக்ராமுக்கு ஒரு பேப்பருக்கு 800. எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு பேப்பருக்கு 800. எதுக்கு யூஜிக்கு, இதுவே பிஜி, நீங்கள் எம்பிஏ தானே, நாம தான் எம்பிஏவே. ஒரு பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000. அப்போ 5 பேப்பருக்கு அதுவே 5,000 ஆயிரும். சரிங்க, இதுவே லாஸ்ட் செமஸ்டர் நான் ப்ராஜெக்ட் இல்லை டெஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு 2,000 தனியாக கட்டணும். இது போக மார்க்ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், இதுக்கு ஒரு 2,000. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கே 2,000 வரும், ஒரு செமஸ்டருக்கே 5,000 வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு 20,000 ப்ளஸ் வந்து இது ஒரு வந்து 2,000 ப்ளஸ் ஒரு 1,000, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110,000 உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸு, கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஆகும். ஆனால் இந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வந்து உரிய தரமான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. அதனால் மாணவ மாணவிகள், எனக்கு பணம் ஒரு பொருட்டல்ல சார், என்னால் வந்து ஒரு தரமான யூனிவர்சிட்டியில் தரமான கோர்ஸ் படிக்க நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆன்லைன் கோர்சஸ் ஒரு வரப்பிரசாதம். கண்டிப்பாக அந்த கோர்சஸ் வந்து மாணவ மாணவிகள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் போடணும் அப்படின்னா இது குறித்து விரிவான தெளிவான ஆன்லைன் அட்மிஷன் போடுறதுக்கான தகவலோடு விரைவில் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் அன்பு தலைவன். வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.